ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் கேஸு தீந்து போச்சுங்க. ஆமாம், கேஸ் தீந்து போச்சுப்பா. அவன் கேஸ் தீரலை ஒன்றும் தீரலைங்க. நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு பிறக்க சொன்னாங்க. அது பிறக்க சொல்லிவிட்டு இவங்க செல்ல பிடிச்சி நிற்கிறாங்க. நான் பாவம் யாரோ வாங்கி போட்டிருக்கான் மனுஷன். பாவம் காடு வாங்கி போட்டிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள உட்காந்து அந்த காட்டை சுத்தப்படுத்துறதுங்க. கொச்சி ஏன்னா குச்சி கோலெல்லாம் இல்லாமல் நீட்டாக பிறக்கி சுத்தப்படுத்துறோம். அவங்க சொன்னாங்களா சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு? அவங்க கேட்டாங்களா? நம்ம தேவைக்கு நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம். விறகு பிறக்கிறனால அவங்களுக்கும் கொஞ்சம் சுத்தமாகுது. நமக்கு இங்கே பக்கத்தில் காடெல்லாம் இருக்கிறனால நம்ம விறகு பிறக்கி பொங்கல் வச்சுருக்கோம். கிராமத்தில் இருக்கவங்களும் அது மாதிரி விறகுல பொங்கல் வச்சிருக்காங்க. இந்த சிட்டிக்குள்ள இருக்கவங்களாம் கேஸ்ல தான் பொங்கல் வச்சிருக்கீங்க. நான் கேஸ்ல இல்ல, அவங்களும் வாங்குவாங்க சந்தா. அந்த மாதிரி விறகெல்லாம் அந்த பொங்கலுக்கு முதல் நாள் வந்து நிறைய பேர் விறகு விற்று வாங்கி அதை வச்சு தான் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்து சாமி புண்ணியமோ, நாங்கள் வந்து பக்கத்துலன்ட்டு ஐயோ நாங்கள் எந்த புண்ணியம் பண்ணியிருக்கோம், அப்போ சிட்டியில் இருக்கவங்களாம் பாயம் பண்ணியிருக்காங்களான் கேட்டாதீங்க தயவு செஞ்சு. அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, விறகு எந்த சாமி புண்ணியமோ எங்களுக்கு ஓசியில் விறகு எடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி எதுவும் சொல்லலைங்க. ஆமாம், அப்படித்தான் சொல்லியிருந்தேன். தயவு செஞ்சு விறகு நினச்சா சிட்டிக்குள்ள வந்து நமக்கு சின்ன சின்ன குச்சியெல்லாம் காசுக்கு விற்கிறாங்கன்னு விறகெல்லாம் விற்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். பொங்கலுக்கு வந்து சிட்டியில் இருக்கவங்க பொங்கல் வைப்பாங்கல்ல சந்தா. அப்போ பொங்கல் வைக்கும்போது அவங்களுக்கு விறகு கிடைக்க வாய்ப்பு இல்ல. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சொல்லி இந்த மாதிரி விறகுகள் வந்து விறகு எரிக்காத பில்டிங் இருக்கும்ல, அவங்க எல்லாம் கேஸ்ல தான் வைப்பாங்க. அவங்க வந்து கேஸ்ல தான் வைப்பாங்க சொல்லும் போல. அப்படி தான் வைப்பங்களோ? சில பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் வீட்ல கேஸ்க்குள்ளே வச்சு அப்படி கொஞ்சம் நான் பிடிச்சிக்கற மாட்டேன். சில பில்டிங் குள்ள விறகு போ விறகு போ விறகு விறகு எரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கேஸ்ல தான் வச்சு நான் பாத்துர்க்கேன். அங்க இன்னைக்கு கேஸ்ல வைக்கலங்க. வாடகை வீட்ல இருக்குறோம். என்ன இப்படி ரவுண்ட் அடிச்சா? இப்படி கண்ணனி சுருக்குற அப்படி இப்படி பேசு. வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வாசல் பொங்கல் வச்சது கிடையாது. கேஸில் தான் பொங்கலை வச்சு நாங்களாம் மூணு பேர் சாப்பிட்டுக்குவோம். ஆமாம், புது மூணு பேர் நாலு பேர் சொல்லு. நாலு பேர், சாரி, நாலு பேர் சாப்பிட்டுக்குவோம். புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து மூணு வருஷமாக, இது மூணாவது வருஷம் நான் பொங்கல் வைக்க பொங்கல் வச்சுட்டு தான் இருக்கோம். மூணாவது வருஷம் பொங்கல் வைக்க போகிறோம். ரெண்டு வருஷம் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இந்த மூணாவது வருஷம் பொங்கல் இப்போ வைக்க போகிறோம். வச்சு சேச்சி வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த ரெண்டு வருஷம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமாங்க? இது வந்து நம்ம பொங்கல்னு சொல்கிறோம். அவங்க வந்து இதை பாயசம் பாயசம் சொல்லுவாங்க. என்ன காரணம், என்ன பாயசம் வச்சதா அப்படின்னு கேட்பாங்க. பாயசமா? கேரளாவிலே பொதுவாக இந்த பொங்கல் வைக்கிற மாதிரி சக்கரை போட்டு வைக்கிற பொங்கல் வந்து அவங்க பாயசம் தான் சொல்றாங்க. சக்கரை பாயசம், அரிப்பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிப்பாயசம் வச்சுட்டுண்டோ அப்படிம்பாங்க. அதே அரிப்பாயசம் சேச்சி நேத்தே சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் அரிப்பாயசம் வைப்பில பொங்கல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வைப்பாங்க. நான் ஏதோ ரெண்டு மூணு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுகி வச்சுட்டு, கல்லெல்லாம் தேய்ச்சி கழுகி, சந்தனமெல்லாம் பூசி, நாளை காலையில ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச பொங்கலை வைக்க போறோம். தெய்வம் நல்லா பொங்கும், பொங்கன்னு பொங்கட்டும். ரெண்டு வருஷம், ரெண்டு வருஷம் நல்லா பொங்குது. அதே மாதிரி இந்த வருஷம் நல்லா பொங்கட்டும். நம்ம என்ன மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, வினை விதைத்தவன் வினையா இருப்பான், தென வச்சதும் தினவே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. மனசு நல்லா இருந்தாக்க எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் கண்டிப்பா. அது யாருக்கா இருந்தாலும் சரி, நம்ம மனசு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் சும்மா ஜம்முன்னு போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். போறோம் போறாட்டோ ஒரு மினிட். வேஸ்ட்டு பழசு கொண்டு வீடு தேடி எங்களுக்கு பழசு கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், வீடு தேடி பழசு கொண்டு ஒரு கிலோ பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வந்துருக்கிறோம். அதுக்கு எட்டு ரூபாய்க்கு. பிளாஸ்டிக் பாட்டில்னாலும் கீழே இரும்பு கடை இருக்குது, மேலே இரும்பு கடை இருக்குங்க. எதுங்க நம்ம வீடு தேடி கொண்டு வர்றாங்க? ஆமாம், அது ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, முகத்துகளை பார்த்து மட்டும் பிஞ்சு முகத்தை பார்த்தெல்லாம் கொண்டு வரல. அது ஏன் கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா, ஏழு ரூபா ஒரு கிலோ பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு கீழே கொண்டு கொடுத்தா அந்த ஏழு ரூபா சில்லறை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. நம்ம சாந்தாடும் போது ஒரு பத்து ரூபாயா கொடுக்குமே அப்படின்னு. என்ன அர்த்தம்னு இவங்களுக்கு தெரியல. சின்ன புழுவை போட்டு பெரிய மீன் இப்படி பத்தியெல்லாம் தூண்டி. ஓ, வியாபார ட்ரிக், பிசினஸ் ட்ரிக். தம்பி நீ வச்சுக்கிறா மூணு ரூபா. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பிளாஸ்டிக்கை கொண்டுட்டு போனா அந்த அக்கானா மூணு ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. சேர்த்து கொடுக்கும், சரி அங்கேயே கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு இந்த ட்ரிப் லாபம் கம்மியா இருந்தாலும் அவங்க நிறைய பழசு கொண்டு வரும்போது அதுல கொஞ்சம் லாபம் கிடைச்சிக்கிறோம். அப்படித்தான் நிறைய வீட்டுல என்னைய எந்த வீட்டு நான் போற வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் அடுத்த வீட்டுக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா விலை கொடுத்து வாங்கிட்டு வருவேன். வியாபாரத்துக்கு போகலையா போகலையான்னு எல்லாரும் என்ன சொல்றேன், படத்துல வந்து காந்திமதி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன வயசாச்சு நினைக்கிறியடா, இன்னைக்கும் கால சலங்கை கட்டிட்டு கரகத்தை தூக்கி தலையில வச்சனாக்கும் நான் ஆடிடுவேன், என் குடும்பத்தை ஓட்ட என்னால முடியும்னு சொன்ன மாதிரி இந்த யூடியூப் இல்லை, வேற எந்த இதுவுமே இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டுன்னு வந்தது இந்த யூடியூப் தான். யூடியூப்ல தான் நாங்கள் கொஞ்சம் காசும் கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க. ஆனால் யூடியூப்பே இல்லைனாலும் அதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்ல போனால் நாங்கள் லட்சாதிபதி தாங்க. லட்சாதிபதி? ஆமாம்,
லட்சம் எப்படி சொல்றதுன்னு. ஆமா, 1 லட்சம் இருந்தாலும் நம்ம லட்சாதி வீடு தானே, 10 லட்சம் இருந்தாலும் லட்சாதி வீடு. அப்பவே நாங்க ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரி தான். அது முழுக்க முழுக்க எங்களுக்கு பாத்திர வியாபாரத்தினாலதான் கண்டிப்பா கண்டிப்பா. எங்க முத்து வீட்டுல இருந்தோ இல்ல, என் வீடு மொத்தமே ஒண்ணு இல்ல, என் வீட்டுல இருந்தோ யாருமே எங்களுக்கு கொடுத்து உதவல. நாங்க ரெண்டு பேரும் உழைச்சி உண்டாக்குனதுதான் அந்தது. அப்பெல்லாம் யூடியூபே கிடையாது. யூடியூப் வந்துட்டும் ஒன்னு மோசம்லாம் சொல்ல, யூடியூப் வந்துட்டும் கிடைக்குது. இப்ப மட்டுமே நாங்க நம்பி இருக்க போறோம் சொல்றோம். என்னன்னா இப்பவும் யூடியூபே நிப்பாட்டுறாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே சோசியல் மீடியாவே இல்லமா அப்படின்னு சொன்னாலும் டபக்குன்னு பாத்திரத்தை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிடுவேன் கரகாடுன மாதிரி சொல்ற மாதிரி சொல்றாங்க. பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நான் வியாபாரத்துக்கு போகலைனாலும் எங்களுக்கு டெய்லி 300-400 ரூபா வருமானம் வர்ற மாதிரி வீட்டுக்கே பழசு வந்துடும். வந்துடும் கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா நானே பக்கத்துல ரெண்டு மூணு வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வந்துட்டு தான். அதுலயே நிறைய பேருக்கு பொறாமங்க, இங்க உள்ளவங்களே நிறைய பேர் கேட்பாங்க. 24 மணி நேரம் நான் பாக்குற நேரம் எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் போய் 8 மணிக்கு போயிருவாங்க, நாங்க 10-10:30 தான் போவோம் வியாபாரத்துக்கு. எல்லாரும் 4-5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க, நாங்க 3 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். என்ன நாங்க பாக்குற நேரமெல்லாம் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கீங்களே, வியாபாரத்துக்கும் போயிடுறீங்க, எப்படித்தான் சவ காசு வச்சிருக்கீங்களோ, எப்படித்தான் நமக்கு எதுவுமே எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கும். நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்ங்கறது அவ எழுதிருப்பான். ஆரம்பத்துல மாற்றமே கிடையாது, இல்லாட்டி எங்கேயோ போறான். இல்லாட்டி நம்ம லைஃப் இப்படித்தான் இருக்கணும்னு தெய்வம் முடிவு பண்ணிருக்கோம். இல்லைன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க வந்து நாங்க பழசு பறக்கிக்கிட்டுங்களா இருந்தாலும் இத்தனை 11 லட்சம் 12 லட்சம் உறவுகளை சம்பாரிச்சிருக்க முடியுமா? நீங்க பார்த்து எங்களை கைதூக்கி விட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளவு உலகாரிய வச்சிருக்க முடியுமா எங்களெல்லாம்? அதனால தெய்வம் இருக்கு கண்டிப்பா. அந்த தெய்வம் வந்து அது வந்து கோபுரத்துல இருக்கணும்னு முடிவு பண்றதும் அவன் தான், குப்பையில் கிடக்கணும்னு முடிவு பண்ணுறதும் அவர் தான், உயிரோட வாழணும்னு நினைக்கிறது அதான், நமக்கு A to Z வர முடிவு பண்ணுறது அவர். நம்மளாம் சும்மா ஆடப்பட்ட அவர் ஆட்டி வைக்கிறாரு, நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் அவர் அதான் அவர் ஆட்டி வைக்கிறாரு, நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். இதில் எல்லாருமே நாடகம் எப்படி சொல்கிறது, நடிகைகள் தான். அவர் முடிவு பண்ணுறது அவர், நடிக்கிறது தான் நம்ம. வளருது கண்டிப்பாக, சரி ஓகே. அவர் ஆட்டி வைக்கிறாரு, நம்ம ஆடுறோம். அவரு பிளான் போட்டு சொல்றாரு, நம்ம நடிக்கிறோம். அப்ப என்ன இதுல என்ன நிஜம் தெரியுது, என்ன சொல்ல வந்து இதுல இருந்து நீ என்ன தெரியுதுன்னு நான் கேட்கலாம்னு முடியுது. எதுவுமே நிரந்தரம் இல்ல, அதெல்லாம் உண்மைங்க. இந்த செகண்ட் இப்ப நாங்க பேசுற பாத்தீங்களா, இதுதான் நிரந்தரம். விறகு விறக்க போறோம், விறகு விறக்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் பிறக்க போக மாட்டேன், நீ பிறகு சொல்லிட்டு அவன் இப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. வரும்போது அப்படித்தான் பாம்பு இருக்கு முத்தே, பார்த்து விறகு பிறக்குங்கன்னு சொல்லி விடுவான். எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாம் அவன் முடிவு பண்ணது, அவன் செஞ்சது நமக்கு நடக்கும். இதைட்டு நீ பெரிய ஆளாயிருவியா, நான் பெரிய ஆளாயிருவியா, அவன் ஓஹோன்னு வாழ்றா, நம்ம மட்டமா வாழ்றோம்லாம் யோசிக்க கூடாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் நமக்கு. ஓகே, முடிஞ்சு, இது போதும். கிடைச்சதை வச்சு பொருத்தப்படுவோம், அடுத்தவங்களை வச்சு பொறாமப்படாம வாழ்வோம். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச பாசையில சொல்லிட்டேன். ஓகே, பாருங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு நல்லபடியா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு கொண்டாடுங்க. நாங்களும் எங்க வீட்டுல சக்கரை பொங்கல் தான், எங்க வீட்டுல இனிப்பு பைத்தியம் சக்கரை பொங்கல் தான் வச்சு கொண்டாடுவோம். நாங்களும் கொண்டாடுறோம். இதை எங்களால எப்படி வெண்பொங்கல் வைக்க முடியுதோ அதை நாங்க வச்சு உங்களுக்கு வெண்பொங்கல் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சு அறியாமலும் நாங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சு மறந்துருங்க. ஓகேங்க, பாய்.